ஸோ ஹேகிஸ் நான் உங்க நேற்று பாணி சென்னைக்கு யோக வாஷ் ஒரு முக்கியமான செய்தி இருக்குங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த பிறப்பிறப்பானது வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு உண்டான காரணம் என்ன எதனால் வந்து நமக்கும் ஞானியர்களுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து குரு சீடன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குரு எந்த அளவுக்கு தான் நம்ம கூட வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ கவனமாக பாருங்கள் நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஒரு ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிகித்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனும் சூடாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியை பற்றி அந்த ஒரு செய்தி இருக்குது அதில் அந்த சூட அலைன்னு சொல்லக்கூடிய அந்த அரசி வந்து அடைந்திருப்பாங்க அவர்கள் சராசரியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சூடாலை வந்து ஒரு ஞானமடைந்த ஒரு ஜீவன் முக்தராக அவர் இருப்பாங்க ஆனால் சிகித்வஜ அரசனால் அந்த ஒரு நிலையை அவரால் அடைய முடியாது அவருடைய சராசரி அலுவல்களை பார்த்துட்டே இருப்பார் அப்படி தான் அந்த காலம் அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால் மகாவிவேகியான ஸோ மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிகித்வஜனே தன்னுடைய மனையாள் வந்து குருவாக இருந்து உபதேசித்த அந்த ஒரு ஞானத்தை அவர்னாலேயே எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஞானம் அடைய முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு பாமரவான இருக்கக்கூடிய ஒரு மா மானவனுக்கு வந்து எப்படி அது சாத்தியமாகும் ஸோ அவங்களாம் எப்படி ஞானத்தை அடையிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது வசிஷ்டர் சொல்கிறாரு இந்த குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சம்பிரதாயத்தின் பேரில் உண்டானது அது ஆதியிலெல்லாம் கிடையாது இந்த குரு சிஷ்யன் அப்படிங்குற ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அது இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது எதாச்சியே உருவான ஒரு விஷயம் அதனால தான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கிடையவே கிடையாது குரு உபதேசித்ததுனால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது குரு உனக்கு உண்டான வழியை மட்டும்தான் காமிச்சு கொடுப்பார் போகிறது யார் போவா நீ தான் போகணும் ஒரு ஆத்மா தன்னுடைய அந்த ஆத்மா ஆத்ம தத்துவத்தினாலேயே தான் தான் யாருன்னு உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர ஒரு ஆத்மாவை வந்து இன்னொரு அனாத்மாவான ஒரு ஒரு விஷயத்தினால உணர்த்தி காட்டவே முடியாது ஸோ குரு வழி பாதையைத்தான் காமிச்சு கொடுப்பார் இந்த வழியில் போணு தான் சொல்லுவார் போகிறது யாருனுடைய வேலை அவனுடைய வேலை தான் முயற்சியும் அதற்கு உண்டான பலன்களும் ஸோ பிரயத்தனம் ஸோ எதற்குண்டான நீ முயற்சி செய்கிறேன் அதற்குண்டான பலன்களும் வெவ்வேறு பலனாக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னு சொல்கிறார் பாருங்க ஒரு ஊரில் ஒரு பிராமணன் இருக்கான் அவன் மகா கஞ்சன் அப்படிப்பட்ட ஒரு கஞ்சன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு உண்டான புடக்காளியில் போயிட்டு கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கான் எதுக்குடா தோன்ற அப்படின்னு கேட்டால் அவனுக்கும் தெரியல சும்மா தோன்றான் ஒரு அர்த்தமே இல்லை அது அவனுக்கு கிணறு தோண்டணும்னு அவசியம் கிடையாது சும்மா தோன்றான் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை ஏன் பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான்னு தெரியல ஆனால் அவனே பண்ணுறான் மூணு நாள் மூணு நாள் ராத்திரியும் பகலும் அந்த கிணறு தோன்றான் தோண்டி க திடீர்னு ஒரு நாள் மூணு நாள் பகலும் ராத்திரியும் தோண்டி அடுத்த நாள் பார்க்கும்போது அவனுக்கு சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ஒரு மணி வந்து அவனுக்கு கிடைக்கிது இப்போ அவன் செஞ்ச வேலைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா முயற்சிக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இல்லை அதற்கு என்ன பலன் கிடைக்கும்னு கூட அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த கிடைச்ச பலன் எதாச்சியாக கிடைச்ச பலன் இப்போ புரியுதா பல முயற்சி ஒன்றும் பலன் ஒன்றுமா இது இது வேறே இது வேறையாக தான் போய்கிட்டு இருக்கு இது மீட் எப்போ ஆகும்னு நமக்கு வந்து தெரியாது திடீர்னு அவனுக்கு வந்து அந்த சிந்தாமணி அப்படிங்கிற அந்த ஒரு விலை உயர்ந்த மணி கிடச்சிது அதை வச்சு அவனுடைய ஆ முழுசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தான் இதுபோல் எல்லாரும் வந்து அவரவர் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அனைவருக்குமே அந்த ஒரு முக்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல சூரிய கதிர் போல் அது வரும்போது தான் வரும் நம்மளால் அது இது இப்போ வரும் அப்போ வரும்லாம் சொல்ல முடியாது வரும்போது தானாகவே வந்துடும் அதுபோல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தானாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 எந்த பொழுதில் அவனுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது வைக்கும் ஒன்ஸ் அதை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அது எப்போ வாய்க்கும் அப்படிங்கிறது வந்து தானாக நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தானே தவிர மத்தபடி வேற ஒன்றும் இல்லை குரு ஞானம் அடையுது அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது ஒரு காலத்துலேயும் நடக்கவே நடக்காது அவரவரனுடைய முயற்சியினாலையும் வைராக்கியத்தினாலையும் தான் யார் என்னங்கிற அந்த ஒரு ஆத்ம விசாரணையினால் மட்டும்தான் ஒருத்தர் ஞானம் அடைய முடியுமே தவிர யாரோ ஒருத்தர்னால ஞானம் அடைஞ்சேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சரி இப்போ வந்து நம்ம அந்த வஜன் அவனுடைய அந்த கதைக்கு வந்து கவனிப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது சி சூடாலை வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது ஏற்கனவே சிகித்வஜன் கொஞ்சம் கூட நல்ல ஒரு விவேகி தான் அப்படி பொழுது அவருக்கு தான் என்ன என்ன இருக்கோம் என்ன ஏது அப்படிங்கிறது யோசிக்கும்பொழுது காலம் அப்படியே போகுது அவருக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது என்னடா ருட்டினாக ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போர் அடிக்குது இது இந்த வேலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ராஜ்யத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து நான் காட்டுக்கு போய் தனியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவருக்கு மேலே வந்தோடனே ஒரு நாள் ராணி கூப்பிட்றார் தன்னுடைய மனைவி சூடாலையை கூப்பிட்றார் கூப்பிட்டுட்டு நான் வந்து அவருடைய விருப்பத்தை சொல்கிறேன்னு அந்த மாதிரி காட்டுக்கு போகிறேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த ராஜ்யத்தை நீ வந்து எடுத்து நடத்து அப்படின்னு வந்து சொன்னோன்னே சூடால யோசிக்கிறாங்க அவங்க ஏற்கனவே ஒரு ஞானி அவங்க வந்து ஒரு ஜீவன் முக்தர் நிலை அடைஞ்சவங்க தான் அப்போ அவங்க யோசிக்கிறாங்க கணவனுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு சமாதானம் இல்லாததாகவும் அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் பிரயோஜனம் இல்லாதமாகவும் இருக்குது அப்போ அவங்க வந்து அதை எடுத்து சொல்கிறாங்க பாருங்க இப்போ இளமை இருக்குது இந்த இளமை காலத்தில் என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யணும் வயதானதற்கு பிறகு என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை இப்போவே செய்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் தவிர இப்போ உங்ககிட்ட ஒரு கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அரசனே கடமை தவறி மாறி நடக்கும் பொழுது மக்கள் வந்து எப்படி நேர்மையாக நடப்பாங்க அவர்களும் கடமை தவறி போயிடுவாங்க அரசர் இல்லாத ஒரு நாட்டை வந்து பிறர் வந்து கைகொள்ளுவதற்குண்டான அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் அதனால் இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய கடன் என்னமோ அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கும்பொழுது யார் பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுருக்காங்க அது இந்தம்மா நல்ல பொண்டாட்டி வேறு அது ஒரு ஞானி வேறு சுத்தமாகவே கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி சிகித்துவஜனும் கேட்ட பாட்டை காணம் ஒரு நல்ல குலப்பெண்ணுக்கு வந்து கணவன் சொன்ன பேச்சு கேட்குறது தான் வந்து நல்ல குலப்பெண்ணுக்கு அழகு அதனால் இது நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு குருவருன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறார் போயிட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கும்பொழுது சத்தம் இல்லாமல் அப்படியே சூடாலையை விழிக்க வைக்காமல் இருக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பிடுறார் நெசியில நகரை விட்டு நிசப்தமாக ஒரு பாட்டுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் கிளம்பிடுறார் அப்படி போகும்பொழுது நீண்ட நெடு நாட்கள் அப்படியே நடந்து போகிறாரு பல மலைகள் காடுகள் கிராமமெல்லாம் தாண்டி தன்னுடைய பட்டணத்தை விட்டு வெளியூர் போயிடுறாரு போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு பூஞ்சோலை இருக்குது சம்மந்தமெல்லாம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டார் போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு பூஞ்சோலை அந்த இடத்துல ஒரு சுத்தமான நீர் ஓடுது அழகிய செடி கொடிகள் இருக்குது பூந்தோட்டம் இருக்குது கொடுக்கக்கூடிய மரங்கள் அதெல்லாமே இருக்குது ஆஹா கண்டேன் சிதையை அப்படிங்கிற மாதிரி ஆஹா இதுதான் சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பரணசாலை அப்படின்னு என்ன குடிசை அதை வந்து அமைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்துடுறார் அப்போது இப்படி உண்டான அந்த ஒரு சராசரியான ஒரு சாமானியன் போல் அவரும் வந்து உட்காந்து அந்த இடத்துல இது பண்ணுறார் ஆனால் என்ன இவருக்கு வந்து ஒரு தபக்கோலம் பூண்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கார் அவருக்குன்னு ஒரு தண்டு ஒரு கமண்டலம் ஒரு பூக்கூடை அதுக்கப்புறம் மான் தோல் ஜபமாலை இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தினமும் அவருடைய வேலை என்னென்னா காலையில் எந்திரிக்க வேண்டியது காலை கடன்கள் செய்ய வேண்டியது பூஜை செய்ய வேண்டியது அப்புறம் பசி ஆடுறதுக்கு கொஞ்சம் நேரம் பசி அப்புறம் பசியா இருந்தால் வயிறு டூமுன்னா கண் சிம்முன்றும் இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஜபதபங்களுக்கு போகிறோம் அப்புறம் அடுத்த அந்த அதே போல் சாப்பிட்றது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ஜபம் பண்ணுறது இப்படியே காலம் போகுது இப்படியே நீண்ட நாள் வந்து காலத்தை கழிச்சிடுறார் எவ்வளவு நீண்ட நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டு வருட காலம் வந்து இப்படியே கழிஞ்சிருது ஒரு நாள் சூடாலை வந்து நினச்சி பார்க்குறாங்க தன்னுடைய கணவர் இந்நேரத்திற்கு ஞானம் அடைவதற்கு தகுதியானவராயிருப்பாருன்னு அந்தமாதிரி நினைக்கிது அந்தம்மா வருங்க அப்போது ஞானம் அடைஞ்சிருப்பாருலான்னு சொல்லலை ஞானம் அடைவதற்கு தகுதியான ஒருத்தராக இருப்பார் இப்போ போய் நம்மளுடைய கணவரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே உருவத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம புருஷன் நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டார் அதனால உருமாற்றி போவோம் அப்படின்னு சொல்லி ஆகாய இருக்கமாக போகிறாங்க போகும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் இருந்து தன்னுடைய கணவனை அப்படியே கொஞ்சம் நேரம் தேடி பார்க்குறாங்க கணவரோட இடத்துல பிடிச்சிடுறாங்க பிடிச்ச கொஞ்சம் தூரத்தில் இப்படி இறஞ்சி மறங்கி நின்று மறைஞ்சி நின்றுட்டு அப்படி கணவரை பார்க்குறாங்க அந்த இளமை பருவமெல்லாம் போயிடுச்சு முதுமை தோற்றம் வந்துடுச்சு முகமெல்லாம் அப்படியே வாட வாட்டமாகி அப்படியே ஒரு பாட்டுக்கு இருக்கிற பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரே மன வருத்தம் இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல சந்தோஷமும் வந்துடுது என்னென்னா இப்போ என்ன சொன்னாலும் இவர் வந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கார் இருந்தாலும் நான் என்னுடைய உருவத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு இளம் பாலகனாக தன்னுடைய உருவை மாற்றிட்டு அவர்கிட்ட போய் பார்க்க போகிறார் யார் சிகித்வஜனை பார்க்க போகிறாங்க இந்த அம்மா யார் இந்த அம்மா தான் அப்படிங்கிறத தன்னுடைய மனையாள்தான் அப்படிங்கிறது தெரியாது அப்போது ஒரு இழக அழகாக அழகான ஒரு சின்ன பையன் வர்றதை பார்த்தோன்னே அவருடைய அந்த ஒரு தேஜஸ் அந்த வனப்பு அதெல்லாத்தையும் அழகனாலையும் பார்த்து அந்த உடல்லிருந்து வரக்கூடிய அந்த தேக காந்தி அதெல்லாத்தையுமே பார்த்தோன்னே அதில் வசீகரிக்கப்பட்டு இவன் வந்து ஒரு தேவ குளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாலகனாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த அர்க்கையும் ஸோ தண்ணியை ஊற்றி அந்த கால்கள் இதெல்லாம் கழுவி அது பூ போட்டு எல்லாம் நல்லபடியாக ஒரு உபசரணை கொடுத்துட்டு உங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க குடும்ப நலன்கள்லாம் பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சின்ன பையன் அந்த பிராமண சிறுவன் ஸோ அவன் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய பெயர் வந்து கும்பன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னுடைய பேர் அப்படின்னும் இந்த பிரபஞ்சத்தில் நான் கிடையாது இந்த அதாவது இந்த உலகத்தில் நான் கிடையாது நான் வேறு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவன் ஸோ நான் வந்து அப்படி ஏதாச்சும் அந்த இடத்துல வரும்பொழுது உங்களுடைய பரணசாலை ஸோ குடிசை நான் வந்து பார்த்தேன் ஸோ அப்படி சும்மா ஜாலியாக கூட பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒன்று சிகித் வந்து உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அந்த கும்பன் சொல்கிறாரு நான் வந்து தேவலோகவாசி இந்த திருலோக சஞ்சாரின்னு சொல்லக்கூடிய நாரதர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு நாள் வந்து இதே போல் பூமிக்கு வந்து வந்திருக்கும் பொழுது தேவமாதுக்கள் மூன்று பேர் வந்து நீராடி இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து பார்த்தோன்னே அந்த பெண்ணினுடைய அந்த முக லட்சணமும் சௌகரியத்தையும் பார்த்து நாரதர் ஒரு செகண்ட் அப்படி டக்குன்னு அவருடைய நிலையை இழந்துடுறார் அந்த பெண்ணும் நாரதர் பார்த்தோன்னே டக்குன்னு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த நிலை இழந்த அந்த ஒரு காரணத்தினால அவருடைய மனக்கலக்கம் ஆயிடுச்சு ஸோ அந்த பெண் வந்து கருவுர்ரா ஸோ யூ நோ வாட் ஹாப்பன்ஸ் ஜஸ்ட் இதை எதுவும் ஒன்றும் கிடையாது ஸோ யூ நோ வாட் ஹாப்பன்ஸ் ஸோ கருவுறாங்க அந்த ரூபவதி கருவம் தரித்து பெற்றெடுத்த பிள்ளை தான் வந்து நான் ஸோ என்னுடைய தகப்பனார் யார் நாரதர் உடனிருந்து தான் சொல்லி தர்றேன் ஸோ என்னுடைய தகப்பனார் தக்க காலத்தில் அனைத்து விதமான கல்வி போதனைகளும் கொடுத்ததுனாலையும் நான் என்னுடைய சுய முயற்சியினாலே இதெல்லாம் நோட் பண்ணும் என்னுடைய தகப்பனார் போதனை கொடுக்குறாங்க தக்க காலத்தில் உண்டான போதனை கொடுத்ததுனாலையும் என்னுடைய சுய முயற்சியினாலையும் நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைக்கு வந்து நான் வந்துவிட்டேன் ஸோ பரம திருப்தியில் நான் எப்போவுமே வந்து நித்தம் சுகமாக நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சீகித்வஜன் ஒரு கேள்வி கேட்குறார் மகாசிரேஷ்டரும் ஒரு தவசியான நாரதருக்கே பெண் போகமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த கும்பன் சொல்கிறாரு இந்த மூன்று உலகங்களில் இருக்கக்கூடிய இந்த மனம் தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டும் வாய்க்கு பெற்ற எல்லா பிறப்புகளுக்குமே அது தேவர்களானாலும் சரி எல்லா பிறப்புகளுக்குமே இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலை அதாவது இந்த உடலால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு சுகதுக்கம் அப்படிங்கிறது நிதர்சனம் அது இருந்தே தீரும் அதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் கிடையாது ஏன்னா இந்த தேகத்திற்கு சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே நிதர்சனம் சரீரம் உண்டாவதற்கு காரணமே இந்த சுகமும் இந்த துக்கமும் தான் இந்த சுகமும் துக்கமும் இரண்டாக பாவித்திருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது இறப்பும் பிறப்பும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு நொடிப்பொழுதில் இந்த சுகமும் இந்த துக்கமும் ஒன்று தான் இது இருவேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கார்களோ அவர்களுக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது நிகழ்வது கிடையாது இவர்களே ஞானியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அஞ்ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு துணியில எப்படி ஒரு சாயம் பட்டுருச்சுன்னா அந்த சாயம் வந்து போகவே போகாதோ அதுபோல இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று சுகம் இதெல்லாம் சுகம் இதெல்லாம் துக்கம் அப்படின்னு இருக்குது அப்படியே ஊன்றி அழுந்தி அது மேலே நின்றுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவனுக்கு இந்த உடலே பிரதானமாக இருக்கு இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய சுகம் துக்கம் தான் எல்லாம் பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அவனுக்கு ஆழமாக நின்று போயிடுது இந்த ஒரு காரணத்தினால தான் அவன் எப்போ பார்த்தாலும் திருப்ப திருப்ப பிறந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஞானியர்களுக்கு இல்லாத ஒரு காரணத்தினால அவர்களுக்கு பிறப்பிறப்பு அப்படிங்கிறது வர்றதே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போது இந்த சுகமும் துக்கமும் எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டால் சதா நித்தம் அதாவது சுயமாகவும் எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லாமலும் சாந்தமாயும் ஸோ எந்த விதமான கலக்கங்களும் இல்லாமலும் நிர்மலமாயும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாத அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு அசைவு ஒரு கன மாத்திரத்தில் நொட்டிக்கும் குறைவான ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அசைவு அந்த ஒரு நிலைப்பாடு அது அப்படியே ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக போயிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அந்த நிலை ஒரே அளவு இப்படி தவறுனாலும் சரி அந்திலிருந்து உனக்கு அந்த உணர்வுகள் அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த ஒரு நிலைப்பாடு அந்த ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு அசைவு அது நடந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீ பிடிக்கப்பட்டுருவ அவ்வளோதான் அவுட்டு நீ ஸோ இப்படி பிடிக்கப்பட்டவர் தான் நாரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸோ அவருடைய நிலை அந்த ஒரே நொடி பொழுது அந்த பெண்ணை பார்த்தோன்னே ஆஹான் நினச்சர் அவுட்டு ஸோ அவர் வந்து இந்த துக்கங்களுக்குள்ளே அவர் வந்து மாட்டிட்டார் இப்படி தான் வந்து உண்மையாலுமே இந்த பிறப்பு அற்றவர்களுக்கும் பிறப்பிறப்புக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஸோ அவருடைய அந்த நாரதர் தன்னுடைய மனதை இழக்கலானார் அப்படின்னு அப்போ சீகித்வஜன் சொல்கிறார் சுகதுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தானாகவே உற்பத்தியானது எப்படி அது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்னை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறார் கும்பன் வந்து அதற்குண்டான விளக்கம் சொல்கிறார் சுக துக்கம் உண்மையாலுமே எதாச்சியை உண்டானது தான் அது இப்போ தான் உண்டானது இந்த காரணத்தினால தான் உண்டானது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அது எதேச்சியான உண்டானது அது ஆதியில் வந்து இது நீ இதெல்லாம் இருந்தால் சுகம் அதாவது நெருப்பு வந்து கொஞ்சம் தூரம் இருக்காது சுகம் பக்கத்தில் போனால் சூடு ஸோ அது வந்து துன்பம் ஸோ இப்படி நீ வந்து அது ஆதியில் உன்னுடைய முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது அது நீ அப்படின்னு உணர்ந்துட்ட அதனால் அது தொடர்ந்து உனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்குது இது ஒரு 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 மாற்றத்திற்கும் நம்மளால் உட்கொண்டு வரவே முடியாது இந்த உலகத்தில் வந்து முதல் முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது இங்கிருந்த அந்த எல்லா விதமான அந்த செடி வகைகளும் பிராணிகளும் அதாவது அது அதனுடைய தன்மைக்கேற்ப அந்த உருவத்தை எடுத்து அந்த ஒரு தன்மையில் வந்துடுச்சு அதுபோல் நீயும் இந்த இடத்துல வந்திருக்கும் பொழுது இந்த தன்மை எல்லாமே அது என்னவோ அதுபடியே நீ உணர்ந்த ஒரு காரணத்தில அது உன்னுடைய மனசெல்லாம் ஆழமாக போய் பதிஞ்சிருச்சு மித்தபடி வேற எதுவுமே கிடையாது இந்த சித்தானது இல்லாட்டி உன்னுடைய ஜீவன்னு சொல்லிக்கலாம் இந்த ஜீவனில் வந்து ஒரு சின்ன அசைவு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு பார்த்தோம் இந்த உணர்ச்சிகள் நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சேர்ந்து தான் வேலை செய்யுது இந்த நாடி நரம்புகளுக்குள்ளாக அந்த உணர்ச்சிங்கிற கூடிய அந்த ஒரு அசைவு ஒரு வைப்ரேஷன் நடக்கும்பொழுது நம்மளுடைய அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தூண்டுவைக்கப்படுது இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது தூண்டுவைக்கப்பட்டு இந்த அசைவு நம்மளுடைய இதர எல்லா நாடிகளுக்கும் போய் நமக்கு இந்த உணர்வுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி அந்த உணர்வுகள் ஏற்பட்டதே நமக்கு அனுபவங்களாகவும் நின்று போயிடுது இதுதான் நீ இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இங்கே ஒரு சின்ன ஒரு நிலை நீ அப்படியே ஸ்டாண்டர்டாக எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருந்த அந்த நிலை விட்டு போட்டு ஒரு சின்ன அசைவு அப்படிங்கிறது ஏற்பட்ட அந்த ஒரு காரணத்தினால நீ இவ்வளோ ஒரு நிகழ்வுக்கு வந்துட்ட இந்த உடல் நாடி நரம்புகளால் வேலை செய்யப்படக்கூடியது இந்த நாடி நரம்புகள்லாம் வந்து எதனால் வேலை செய்து இந்த குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண நாடியினுடைய இயக்கத்தினால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த பிராண நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய இயக்கத்தினால் வேலை செய்யுது அந்த சித்தினுடைய இயக்கத்தினால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போது இந்த சித்தானது ஒரு கேவல நிலை அதாவது ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்திற்காக போய் இதெல்லாம் ஒன்றுமில்லாத அழியக்கூடியது தான் ஆனால் அதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தின் காரணத்தினால அந்த அமைதியாக இருக்கக்கூடிய சித்தில் ஒரு அசைவு ஏற்பட்டது நீ வந்து இதில் வந்து மாட்டிக்கிட்ட ஸோ இந்த சுகதுக்கம் அப்படிங்கிறது ஏதோ வித்தியாசமாக என்னமோ இருக்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த நிலைப்பாடு மாதிரி ஒரு சம அளவில் இருக்கக்கூடிய மனோநிலையில நீ என்றைக்கு வர்றையோ அன்னைக்கு உனக்கு ஞானம் முக்தி அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் நிலை அப்படிங்கிறது உனக்கு வரும் ஸோ அதுவே விடுதலைக்கு பாத்திரமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார் அப்போ வஜன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு சுபாவம் நம்மளுடைய குணம்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படி உண்டானது முன் சொன்ன அதே பதிலாக தான் அவர் திருப்பியும் சொல்கிறார் என்னென்னா இந்த பிரம்மத்தில் செடி கொடி ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே வந்து அதாவது அது உடைய ஒரு ஒரு அது ஒரு விதமாக அப்படி நெனைச்சிருச்சு அதுக்கு அதுதான் குணம்னு இல்லை அது விஷ செடி அது வந்து வாசனையான மலர்கள் அப்படியெல்லாம் இல்லை அது அது வரும்பொழுது அது அப்படி வந்துடுச்சு அவ்வளோதான் நீ உன்னுடைய முதல் பிறப்பு எடுக்கும்பொழுது அது அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்ட அவ்வளோ தான் அது அடுத்த அடுத்த பிறப்பெல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இதுதான் வந்து நீ ஒரு சுபாவமாக நீ நினச்சிக்கிறேன் ஆனால் ஆதியில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ முதல் முதல் அப்படி நினச்ச அது அப்படியே உங்கள்கிட்ட நினைச்சி போயிடுச்சு மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சீகத்து விஜயன்னு சொல்கிறார் உங்களுடைய உபதேசங்கள்னால என்னுடைய மனசு வந்து ரொம்ப தெளிவடைஞ்சிருச்சு இன்னும் நான் மேலே மேலே கேட்கறதுக்கு வந்து ஆவலோடு இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் உங்களுடைய அது உங்களுடைய அந்த ஞான உபதேசங்கள் வந்து எனக்கு இன்னும் நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே கும்பகன் சொல்கிறார் கும்பன் ஸோ அவர் வந்து சொல்கிறார் கூடவே பிரம்மதேவர்கிட்ட அவர் கற்றுக்கிட்ட ஒரு சில ஞான உபதேசங்களை பற்றியும் சொல்கிறார் அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புற இப்போ அதில் நிறுத்தினேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இன்னும் நிறைய இப்படி போய்கிட்டே இருக்குது அதனால் ஓவர்லோடான மாதிரி இருக்க வேண்டாங்கிறதுக்காக நிறுத்தினேன் நம்ம வந்து அடுத்த பதிவில் அதை பார்ப்போம் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் மதுவரையும் தொடர்த்துகள் நான் உங்களுக்கு இருந்து பண்ணி நன்றி